ஓம் சாந்தி. 29/9/2024 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 3/2/2002 மதுபன். முரளியின் தலைப்பு: லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக்கங்கள், அனைத்து பொக்கிஷங்களில் நிறைந்தவர் ஆகங்கள். இன்று அனைத்து பொக்கிஷங்களின் அதிபதி பொக்கிஷங்களில் நிறைந்திருக்கும் தன்னுடைய குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் அனைத்து பொக்கிஷங்களினால் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். யார் நிறைந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய அடையாளம் என்னவென்றால், அவர்கள் சதா பிராப்தி சுரூபமாக திருப்தியான ஆத்மாவாக தென்படுவார்கள். சதா மகிழ்ச்சியாக தென்படுவார்கள். ஏனென்றால் நிரம்பி இருக்கிறார்கள். எனவே எத்தனை பொக்கிஷங்கள் சேமிப்பாகி இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் தன்னிடம் கேட்டு கொள்ளுங்கள். இந்த அழிவற்ற பொக்கிஷங்கள் இப்பொழுதும் கிடைத்திருக்கிறது. மேலும் எதிர்காலத்தில் அநேக பிறவிகளுக்கும் கூடவே இருக்கும். இந்த பொக்கிஷங்கள் முடிந்து போகக்கூடியதல்ல. அனைத்தையும் விட முதல் பொக்கிஷம் ஞானம் என்ற பொக்கிஷம். இந்த ஞானம் என்ற பொக்கிஷத்தினால் இந்த நேரத்திலும் கூட நீங்கள் அனைவரும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே, பழைய உலகத்தில் இருந்து கொண்டே, தமோகுண வாயுமண்டத்தில் இருந்து கொண்டே ஞானத்தின் பொக்கிஷத்தின் ஆதாரத்தினால் இந்த அனைத்து வாயுமண்டலம் மற்றும் வைப்ரேஷன்ஸிலிருந்து விடுபட்டு பற்றற்றவராகி இருக்கிறீர்கள். தாமரை மலருக்கு சமமாக பற்றற்ற விடுபட்ட ஆத்மாக்களாக துக்கத்திலிருந்து, கவலைகளிலிருந்து, அசாந்தியிலிருந்து விடுபட்டு இருக்கிறீர்கள். வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே தீயவைகளின் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு இருக்கிறீர்கள். வீண் எண்ணங்களின் புயல்களிலிருந்து விடுபட்டு இருக்கிறீர்கள். விடுபட்டு இருக்கிறீர்களா? அனைவரும் கை அசைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக முக்தி மற்றும் ஜீவன் முக்தி, இதுதான் இந்த ஞான பொக்கிஷத்தின் பலன் அல்லது பிராப்தி ஆகும். வீணான எண்ணங்கள் வருவதற்கு முயற்சி செய்கிறது, நெகட்டிவும் வருகிறது. ஆனால் வீணான எண்ணம் அல்லது நெகட்டிவின் வேலையோ வருவது, மேலும் ஞானஸ்வரூப ஆத்மாக்களாகிய உங்களுடைய வேலையோ அவற்றிலிருந்து விடுபடுவது. அதாவது விடுபட்டவராக மற்றும் தந்தைக்கு அன்பானவராக இருப்பது. இந்த ஞானம் அதாவது புரிதல் இருக்கிறது. எனவே ஞானம் என்ற பொக்கிஷம் கிடைத்திருக்கிறதா? நிரம்பி இருக்கிறதா? நிரம்பி இருக்கிறதா அல்லது குறைவாக இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள். ஒருவேளை குறைவாக இருக்கிறது என்றால் அதை சேமியுங்கள், காலியாக இருக்காதீர்கள். அதாவது சங்கம யுகத்தில் பாபாவிடமிருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் பொக்கிஷம் ஞானத்தின் பொக்கிஷம். இது அழியாத பொக்கிஷம். இப்போவும் இருக்கும், அநேக பிறவிகளுக்கும் கூடவே இருக்கும் அப்படின்றார். இந்த ஞானம் என்ற பொக்கிஷம் இருக்கிறதுனால நீங்கள் அனைவரும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை இங்கேயே அனுபவம் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்றார். வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே, பழைய உலகத்தில் இருந்து கொண்டே, தமோகுண வாயுமண்டத்தில் இருந்து கொண்டே இந்த ஞானத்தின் பொக்கிஷத்தின் ஆதாரத்தில் அந்த வாயுமண்டலம், அந்த வைப்ரேஷன்ஸிலிருந்து விடுபட்டு இருக்கீங்க. தாமரை மலருக்கு சமமாக துக்கத்திலிருந்து, கவலைகளிலிருந்து, அசாந்தியிலிருந்து விடுபட்டு இருக்கீங்க அப்படின்றார். தீயவைகளின் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு இருக்கிறீங்க. வீணெண்ணங்கள் வரலாம், நெகட்டிவ் எண்ணங்களும் வரலாம். இருந்தாலும் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா, வீண் எண்ணங்களுடைய வேலை, நெகட்டிவ் எண்ணங்களுடைய வேலை வருவது,
மேலும் ஞானஸ்வரூப ஆத்மாக்களாகிய எங்களுடைய வேலை அவற்றிலிருந்து விடுபடுவது என்ற நிலையில இருக்கீங்க. ஆகையில விடுபட்டவராக மற்றும் தந்தைக்கு பிரியமானவராக இருக்கிறீங்க. ஆகையால இந்த ஞானம் இருக்கிறதுனால தான் இப்படி வாழணுன்ற புரிதல் இருக்கு. ஆகையில அந்த பொக்கிஷம் கிடைச்சிருக்கா, கிடைச்சிருந்தா மட்டும் போதாது, நிரம்பி இருக்கா அல்லது குறைவாக இருக்கா, குறைவாக இருந்ததுன்னா இப்போ அதை நிரப்பிக்கோங்க அப்படின்றார். அப்படியே காலியாக இருக்காதீங்க அப்படின்றார். டிராமாவுனுடைய ஞானம் இருக்கிறதுனால, கர்ம கணக்கின் ஞானம் இருக்கிறதுனால என்ன பிரச்சனைகள் வந்தாலோ எல்லாத்தையும் சமாளிக்க முடியுது, விடுபட்டு இருக்க முடியுது. இப்போ இருக்கிற பிரச்சனைகளுக்கு சப்போஸ் ஞானமே இல்லை அப்படின்னா எப்படி இருந்திருக்கோ யோசிச்சு பாருங்க. ஆகையில இந்த ஞானம் என்ற பொக்கிஷம் நிரம்பி இருக்கா பார்த்துக்கோங்க அப்படின்றார். அப்போதான் துக்கத்திலிருந்து, கவலைகளிலிருந்து, அசாந்தியிலிருந்து விடுபட்டு இருக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அடுத்தது பாப்தாதா ரெண்டாவது பொக்கிஷத்தை பற்றி சொல்கிறார். அதுபோலதான் யோகம் என்ற பொக்கிஷம், அதன் மூலம் அனைத்து சக்திகள் பிராப்தியாகிறது. யோகம் என்ற பொக்கிஷத்தின் மூலம் அனைத்து சக்திகளும் சேமிப்பாகி இருக்கிறதா என்று தன்னை பாருங்கள். அனைத்தும் இருக்கிறதா? ஒருவேளை ஒரு சக்தி குறைவாக இருந்தாலும் சமயத்தில் ஏமாற்றத்தை கொடுத்துவிடும். உங்கள் அனைவருடைய டைட்டில் என்ன? மாஸ்டர் சர்வசக்திவான். சக்திவான் அல்ல, சர்வசக்திவான் என்பதாகும். எனவே சர்வசக்திகளின் பொக்கிஷம் யோக பலத்தின் மூலம் சேமிப்பாகி இருக்கிறதா, நிறைந்திருக்கிறதா? பிராப்தி சுரூபமாக இருக்கிறீர்களா அல்லது குறைவாக இருக்கிறீர்களா? அதாவது யோக பலத்தின் மூலம் அனைத்து சக்திகளின் சேமிப்பாகி இருக்கா, நிரம்பி இருக்கா? பிராப்தி ஸ்வரூபமாக இருக்கிறீங்களா இல்லை அந்த பிராப்திகளில் ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு பாப்தாதா கேட்டுட்ருக்கிறார். ஏனென்றால் இப்பொழுது தன்னுடைய குறையை நிரப்பிக்கொள்ள முடியும். அதாவது இது சங்கமயுகம், பாபா கொடுத்துட்ருக்கிறாரு, இது நிரப்பிக்கொள்வதற்கான நேரம். ஆகையில் நிறைந்திருக்கா அல்லது குறைவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. குறைவாக இருக்கு அப்படின்னா நிரப்பிக்கலாம், நிரப்பிக்க முடியும் அப்படின்றார். இப்பொழுது அதற்கான வாய்ப்பு இருக்கிறது, பிறகு நிரப்பிக்கொள்வதற்கான சமயம் முடிந்துவிட்டது என்றால் குறைவாகவே இருந்துவிடும். எனவே சோதனை செய்யுங்கள். ஒவ்வொரு சக்தியையும் முன்னால் கொண்டு வாருங்கள். மேலும் முழு நாளின் தினச்சரியத்தில் சோதனை செய்யுங்கள். ஒருவேளை பர்சன்டேஜில் குறை இருந்தது என்றால் ஃபுல் பாஸ் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் உங்கள் அனைவருடைய லட்சியம் என்னவாக இருக்கிறது? நீங்கள் ஃபுல் பாஸ் ஆக வேண்டுமா அல்லது ஹாஃப் பாஸ் ஆக வேண்டுமா என்று எந்த குழந்தையிடம் கேட்டாலும், நான் சூரிய வம்சத்தை சார்ந்தவன், சந்திர வம்சத்தை சார்ந்தவன் ஆக மாட்டேன் என்று அனைவரும் சொல்கிறீர்கள். பாப்தாதா மிக நல்ல சிம்ஹாசனம் கொடுப்பார், சந்திர வம்சத்தை சார்ந்தவராக ஆகுவீர்களா? அதாவது ஃபுல் பாஸ் ஆகணும் அப்படின்னா அனைத்து சக்திகளும் இருக்கணும். அப்போ அனைத்து சக்திகள் சேமிப்பாயிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. மற்றபடி பாப்தாதா நீங்கள் என்னவாக ஆக போறீங்க, சூரிய வம்சத்தினராக ஆக போறீங்களா இல்லை சந்திர வம்சத்தினராக ஆக போறீங்களா அப்படின்னு கேட்டால், எல்லாருமே நாங்கள் சூரிய வம்சத்தை சார்ந்தவராக தான் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க, சந்திர வம்சத்தினராக ஆக மாட்டோன்னு சொல்கிறீங்க. பாப்தாதா நல்ல சிம்ஹாசனம் கொடுப்பார், சந்திர வம்சத்தினராக ஆகுவீங்களா அப்படின்னு கேட்குறார். இந்தியாவில் இருப்பவர்கள் சூரிய வம்சத்தினர் ஆகுவார்கள், வெளிநாட்டினர் சந்திர வம்சத்தினர் ஆகுவார்கள் என்றால் ஆகுவீர்களா, ஆக மாட்டீர்களா? சூரிய வம்சத்தை சார்ந்தவராக ஆக வேண்டுமா? ஆகியே தீர வேண்டும். அதாவது பாப்தாதா எப்படி புரிய வச்சிட்ருக்கிறார் அப்படின்னா,
உங்கள் லட்சியமெல்லாம் உயர்ந்தது. யாருமே சந்திர வம்சத்துக்கு போக விரும்புறதில்லை. பாப் தாதாவே, நான் நல்ல சிம்மாசனம் கொடுப்பேன், போவீங்களா அப்படின்னாலும் நாங்கள் போக மாட்டோம்னு சொல்கிறீங்க. நல்லதுதான், சூரிய வம்சத்தினராக ஆகியே தீரணும். இன்றோ பாப் தாதா சிட்சாட் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது குழந்தைகளோடு நான் உரையாடல் செய்திட்ருக்கிறேன், பேசிட்ருக்கிறேன் அப்படின்றார். அப்போ சூரிய வம்சத்தை சேர்ந்தவராக ஆகியே தீர வேண்டும் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்கிறது என்றால், தந்தையிடம் மற்றும் தனக்குத்தானே உறுதிமொழி செய்து விட்டீர்கள் என்றால், இப்பொழுதிருந்தே எந்த ஒரு சக்தியினுடைய பர்சன்டேஜும் குறைவாக இருக்கக்கூடாது. ஒருவேளை சூழ்நிலையின் அனுசாரம், பிரச்சனைகளின் அனுசாரம் சதவிகிதம் குறைவாக இருந்துவிட்டது என்றால், 14 கலைகள் உடையவராக ஆகிவிடுவீர்கள். அதாவது சூரிய வம்சத்தினராக ஆகியே தீருவோம் அப்படின்னு சொல்றீங்க, அதுல உறுதியான நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் இருக்கக்கூடாது. ஒருவேளை பர்சன்டேஜ் குறைவாக இருந்து விட்டதுன்னா அப்போ நீங்க 14 கலைகள் உடையவராக தான் ஆகுவீங்க. ஆகையில அனைத்து சக்திகளும் இருக்கணும், அனைத்து சக்திகள் ஃபுல்லாகவும் இருக்கணும், குறையக்கூடாது. ஆகையால் தற்சமயம் பாப் தாதா 4 புறங்களிலும் உள்ள அனைத்து குழந்தைகளுடைய கணக்கு வழக்கை பதிவேட்டை சோதனை செய்து கொண்டிருக்கிறார். பாப் தாதாவிடமும் ஒவ்வொருவருடைய பதிவேடும் இருக்கிறது. உங்க ரிஜிஸ்டர் எல்லாம் பாப் தாதா கிட்ட இருக்கு. நீங்க எவ்வளோ பர்சன்டேஜ்ல எல்லாம் சேமிச்சிருக்கீங்க, அந்த கணக்கெல்லாம் அதுல இருக்கு அப்படின்றார். எனவே இப்பொழுது சமயத்தினுடைய வேகத்தின் அனுசாரம் எப்பொழுது என்று சொல்லாதீர்கள், இப்பொழுது என்று சொல்லுங்கள். இதை நேரத்தின் அனுசாரம் பாப் தாதா குழந்தைகளுக்கு முன்னதாகவே கூறிக்கொண்டிருக்கிறார். நடந்து விடும், செய்து விடுவேன், நடக்கதானே போகிறது, நடந்துதானே ஆக வேண்டும் என்று இப்படி யோசிக்காதீர்கள். நடக்கதானே போகிறது என்று இருக்கக்கூடாது, இப்பொழுதே செய்ய வேண்டும். அதாவது பாப் தாதா என்ன புரிய வச்சுட்டு இருக்கார் அப்படின்னா, குழந்தைகளுடைய லட்சியம் பார்த்தா ரொம்ப உயர்ந்ததாக இருக்கு. நாங்கள் சூரிய வம்சத்துக்கு தான் போவோம், சந்திர வம்சத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. பர்சன்டேஜ் ஃபுல்லாக இருக்கணும்னா ஓகேன்னுவீங்க. நாங்கள் சேமிப்பு செய்திடுறோம், முயற்சி செய்துட்டு தானே இருக்கிறோம், செய்யாமல் போயிடுவோமா, நடந்துடும், நாங்கள் செய்திடுவோம், செய்து தானே ஆகணும் அப்படிலாம் சொல்கிறீங்க. அதனால இப்படி இருக்கக்கூடாது, செய்திடுவோம், செய்து தானே ஆகணும் அப்படின்லாம் வந்து நினைக்கக்கூடாது, இப்பொழுதே செய்யணும் அப்படின்றார். சமயத்தின் வேகம் தீவிரமாகி கொண்டே இருக்கிறது. ஆகையினால் தந்தைக்கு சமமாகுவதற்கான, ஃபுல் பாஸ் ஆகுவதற்கான, 16 கலைகளில் நிரம்பியவர் ஆகுவதற்கான லட்சியம் வைத்திருக்கிறீர்கள். இப்போது லட்சியம் மற்றும் லட்சணம் நடைமுறையில் சமமாக ஆக வேண்டும் என்பதை தான் பாப் தாதாவும் விரும்புகிறார். அதாவது லட்சியம் வச்சிருக்கீங்க, ஆனா நேரத்திற்கேற்ப அந்த லட்சியத்துக்கேற்ற லட்சணங்களும் தெரியணும், அது நடைமுறையில தெரியணும். இதுதான் பாப் தாதாவுடைய விருப்பம் அப்படின்றார். எப்பொழுது லட்சியம் மற்றும் லட்சணம் ஆகிய இரண்டும் சமமாக இருக்குமோ அப்பொழுதுதான் சகஜமாக தந்தைக்கு சமமானவராக ஆகவீர்கள். எனவே சோதனை செய்யுங்கள். நடந்துவிடும், ஆகிவிடுவேன், இது கவனக்குறைவாகும். என்ன செய்ய வேண்டுமோ, என்ன ஆக வேண்டுமோ, என்ன லட்சியம் இருக்கிறதோ அதை இப்பொழுதிலிருந்தே செய்ய வேண்டும், இப்பொழுதே ஆக வேண்டும். எப்பொழுது என்ற வார்த்தையை சொல்லாதீர்கள், இப்பொழுதே என்று சொல்லுங்கள். அடுத்தது பாபா 3வது பொக்கிஷத்தை பற்றி சொல்றார். ஆக ஞானம் என்ற பொக்கிஷம், யோகம் என்ற பொக்கிஷம், இன்னும் தாரணையின் பொக்கிஷமும் இருக்கிறது. இதன் மூலம் குணங்களின் பொக்கிஷம் சேமிப்பாகிறது. எப்படி சர்வசக்திகள் இருக்கிறதோ அதுபோலவே குணங்களிலும்
சர்வ குணங்கள் இருக்கிறது. வெறும் குணம் அல்ல, சர்வ குணங்கள். எனவே அனைத்து குணங்களும் இருக்கிறதா, அல்லது ஓரிரு குணங்கள் குறைவாக இருந்தால் என்ன, பரவாயில்லை என்று யோசிக்கிறீர்களா? பரவாயில்லை என்பதெல்லாம் நடக்காது. ஆக அனைத்து குணங்களின் பொக்கிஷம் சேமிப்பாகி இருக்கிறதா? எந்த குணத்தின் குறை இருக்கிறது என்பதை சோதனை செய்து அதில் நிரம்பியவர் ஆகிவிடுங்கள். நான்காவது விஷயம் சேவை. சேவை மூலம் அனைவருக்கும் இந்த அனுபவம் இருக்கிறது. அதாவது எப்பொழுதெல்லாம் மனதின் மூலம் அல்லது வார்த்தைகளின் மூலம் அல்லது கர்மத்தின் மூலம் சேவை செய்கிறீர்களோ, அப்பொழுது அதனுடைய பலனாக ஆத்மாவிற்கு ஆன்மீக குஷி கிடைக்கிறது. எனவே சேவை மூலம் குஷியின் அனுபவம் எந்த அளவிற்கு செய்திருக்கிறேன் என்று சோதனை செய்யுங்கள். ஒருவேளை சேவை செய்தேன் ஆனால் குஷி இல்லை என்று இருந்தால் அந்த சேவை யதார்த்தமான சேவை அல்ல. அந்த சேவையில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது, எனவே குஷி கிடைக்கவில்லை. சேவையின் அர்த்தமே ஆத்மா தன்னை மகிழ்ச்சியானவராக, மலர்ந்திருக்கும் ஆன்மீக ரோஜாவாக, குஷியின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருப்பதாக அனுபவம் செய்வதே ஆகும். எனவே முழு நாளும் சேவை செய்தேன் ஆனால் முழு நாளில் செய்த சேவையோடு ஒப்பிடும் போது அந்த அளவிற்கு குஷி ஏற்பட்டதா, அல்லது இதுவல்ல அது, அதுவல்ல இது என்ற சிந்தனைகள் வந்து கொண்டிருந்ததா என்று சோதனை செய்யுங்கள். அதாவது பாப் தாதா என்ன சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா, நீங்க சேவை செய்கிறீங்க, அந்த சேவையினுடைய பலன் என்ன, குஷி, உடனடி பலன், குஷி, உடனடி பிராப்தி, குஷி கிடைக்கிறது இல்லையா? அது மனதின் மூலமாக செய்கிற சேவையாக இருந்தாலும் சரி, வார்த்தைகள் மூலமாக செய்கிற சேவையாக இருந்தாலும் சரி, கர்மணா சேவையாக இருந்தாலும் சரி, ஆக மொத்தம் சேவை செய்த உடனே குஷி கிடைக்குது. ஆகையில் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில நேரத்தில் சேவை செய்கிறீங்க ஆனால் எவ்வளோ குஷி இருக்கணுமோ, எவ்வளோ குஷி கிடைக்கணுமோ அது கிடைக்கிறதில்ல. அவ்வளோ குஷி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கனால என்ன அர்த்தம், ஏதோ ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம், அது யதார்த்தமான சேவை இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் யதார்த்தமான சேவை செய்திருந்தீங்கன்னா இந்த அடையாளங்கள் இருக்கணும், இந்த அனுபவங்கள் இருக்கணும்னு சொல்கிறார். ஆத்மா தன்னை நான் மகிழ்ச்சியானவன் அப்படின்னு அனுபவம் செய்யணும், மலர்ந்திருக்கக்கூடிய ஆன்மீக ரோஜா மலராக இருக்கணும், அல்லது நான் ஊஞ்சல்ல ஆடிக்கொண்டிருக்கிற அப்படின்ற அனுபவம் செய்யணும். இதுதான் யதார்த்தமான சேவை. ஆகையால் முழு நாள்ல சேவை செய்கிறீங்க ஆனால் அந்த சேவைக்கு எவ்வளோ குஷி கிடைக்கணுமோ அதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சேவைன்னு சொல்கிறோம், அந்த சேவையிலேயே எவ்வளோ டிஸ்டர்பன்சஸ் வருது, எத்தனையோ தடைகள் வருது, ஈகோ கிளாஷ் ஆகுது, அதனால் இது இல்லை, அது அது இல்லை, இது அதனால் குஷி இல்லை, இது போன்ற சிந்தனைகள் வந்து வந்துட்டுருக்கா அல்லது குஷி இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படின்றார். சேவையில் போட்டி பொறாமை கூட வந்துடும். ஆகையில் செக் பண்ணிக்கோங்க. சேவை செய்கிறது பெரிய விஷயம் இல்லை, அந்த சேவையினுடைய பலன் குஷி சேமிப்பாகுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்படின்றார். மேலும் உங்களுடைய குஷியின் பிரபாவம் ஒன்று சேவா ஸ்தானத்தின் மீது, இரண்டாவது சேவையின் துணைவர்கள் மீது, மூன்றாவது எந்த ஆத்மாக்களுக்கு சேவை செய்தீர்களோ அந்த ஆத்மாக்கள் மீது ஏற்பட வேண்டும். வாயுமண்டலம் கூட மகிழ்ச்சியானதாக ஆகிவிட வேண்டும். ஆக சேவையின் பொக்கிஷம் குஷியாகும். அடுத்தது பாபா இன்னும் ஆழமா ஒரு விஷயத்தை புரிய வச்சிட்டு இருக்கிறார். நான் சேவை செய்துட்டேன், நான் குஷியாக இருக்கிறேன், குஷியினுடைய சேமிப்பு ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. உண்மையிலும் நீங்கள் சேவை செய்திருந்தீங்க அப்படின்னா, உண்மையிலும் உங்களுக்கு குஷி கிடைச்சிருந்ததுன்னா அந்த பிரபாவம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்றது சொல்லிட்டு இருக்கிறார். அந்த குஷியின் பிரபாவம்
அந்த சேவா ஸ்தானத்தின் மீது ஏற்படணுன்றார். எங்க நீங்க சேவை செய்கிறீங்களோ அந்த இடம், அந்த வாயு மண்டலம், அந்த சென்டர் அல்லது மதுபன், எங்க செய்கிறீங்களோ எந்த இடத்துல செய்கிறீங்களோ அந்த வாயு மண்டலமே குஷியில நிரம்பி இருக்கணும். அப்ப யார் வந்தாலும் அவங்க அந்த குஷியை அனுபவம் பண்ணணும். ரெண்டாவது, அந்த சேவையின் துணைவர்கள் கூட யார் யார் இருக்காங்களோ அவங்க மீது கூட அந்த பிரபாவம் ஏற்படணும், அப்படின்னா அவங்களும் வந்து குஷி அனுபவம் பண்ணணும். மூன்றாவது, எந்த ஆத்மாக்களுக்கு நீங்க சேவை செய்தீங்களோ அவங்களும் மகிழ்ச்சி அடையணும். மொத்தத்துல வாயு மண்டலம் மகிழ்ச்சியானதாக ஆகணும், அப்போதான் குஷியின் சேமிப்பாகும். ஆகையால சேவையின் பொக்கிஷம் குஷி அப்படின்னு சொல்றார். மற்றபடி சேவை செய்துட்டு டிஸ்டர்ப் ஆயிட்டீங்க, ஃபீலிங்கில் வந்துட்டீங்க, மனமுடைந்து போயிட்டீங்க அப்படின்னா அங்கே குஷி இல்லை, சேமிப்பாகலை. ஆகையில யதார்த்தமான சேவை நோக்கம், இன்டென்ஷன் நல்லா இருக்கணும், அப்போ தான் குஷி கிடைக்கும். அவங்க செய்துட்டாங்க அதனால நானும் செய்கிறேன், அல்லது உன்னை விட நான் நல்லா செய்கிறேன், போட்டி பொறாமல் செய்தீங்கன்னா சேவை என்னமோ நடந்துடும், ஆனால் சேமிப்பு மட்டும் ஆகாது. நான்கு பாடங்களும் வந்துவிட்டது. அடுத்தது சம்பந்தம் மற்றும் தொடர்பு ஆகும். இதுவும் மிகவும் அவசியமானது. ஏன்? பாப்தாதாவிடமோ சம்பந்தம் இருக்கவே இருக்கிறது. குடும்பத்தில் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? அதனால் என்ன இப்போ? விதையோடு சம்பந்தம் இருக்கிறது தானே என்று சில குழந்தைகள் நினைக்கிறார்கள். ஆனால் நீங்கள் விஸ்வத்தின் மீது ராஜ்யம் செய்ய வேண்டும் அல்லவா? ராஜ்யத்தில் சம்பந்தத்தில் வரதனை வேண்டும். ஆகையால் சம்பந்தம் மற்றும் தொடர்பில் வந்துதான் ஆக வேண்டும். அப்போது சம்பந்தம் மற்றும் தொடர்பில் ஆசீர்வாதங்கள் என்ற யதார்த்தமான பொக்கிஷம் கிடைக்கிறது. சம்பந்தம் மற்றும் தொடர்பு இல்லாமல் உங்களிடம் ஆசீர்வாதங்களின் பொக்கிஷம் சேமிப்பாகாது. தாய் தந்தையின் ஆசீர்வாதங்களோ இருக்கிறது, ஆனால் சம்பந்தம் மற்றும் தொடர்பிலும் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். ஒருவேளை ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லை, அந்த ஃபீலிங் வரவில்லை என்றால் சம்பந்தம் மற்றும் தொடர்பில் ஏதோ குறை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை சரியான முறையில் சம்பந்தம் மற்றும் தொடர்பு இருக்கிறது என்றால் ஆசீர்வாதங்களின் அனுபவம் ஆக வேண்டும். மேலும் ஆசீர்வாதங்களின் அனுபவம் எப்படி இருக்கும்? நீங்கள் அனுபவிகள் தானே? ஒருவேளை சேவையினால் ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது என்றால் ஆசீர்வாதங்கள் கிடைப்பதின் அனுபவமாக சம்பந்தத்தில் வரும் போதும் காரியங்கள் செய்யும் போதும் சுயம் டபுள் லைட்டாக இருப்பார்கள், சுமை அனுபவம் ஆகாது. மேலும் யாருக்கு சேவை செய்தீர்களோ, யாருடைய சம்பந்தம் தொடர்பில் வந்தீர்களோ அவர்களும் டபுள் லைட்டாக இருப்பதை உணர்வார்கள். இந்த சம்பந்தத்தில் சதா லேசாக இருக்க முடிகிறது, அதாவது ஈஸியாக இருக்கிறது என்று அனுபவம் செய்வார்கள். சுமையானவர்களாக, அதாவது வெயிட்டாக இருக்க மாட்டார்கள். அதாவது சம்பந்தத்தில் வரலாமா வேண்டாமா என்று யோசிக்க கூடாது. ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், அதே நேரத்தில் இரு பக்கமும் நியமப்படி இருக்க வேண்டும். அந்தளவு ஈஸியாகவும் இருக்க கூடாது. மிகவும் இனிப்பாக இருந்தால் எறும்பு மொய்க்கும் என்று சொல்வார்கள். எனவே எறும்பு மொய்க்கும் அளவிற்கு இனிமையாக இருக்கக்கூடாது, ஆனால் டபுள் லைட்டாக இருக்க வேண்டும். அதாவது டபுள் லைட்டாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும், இனிமையாக இருக்கணும்னா நியமப்படி தான் இருக்கணும். ஆசீர்வாதங்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதற்காக என்ன வேணாலும் செயலாக இறங்கி போகலாம் அப்படின்னு நியமத்தை விட்டுடக்கூடாது அப்படின்னு புரிய வச்சுட்டு இருக்கிறார். ரொம்ப இனிமையானவர்களாக மாறிட்டீங்கன்னா, ரொம்ப இனிப்பாக இருக்குன்னா ஈ மொய்க்கும், வடநாட்டில் எறும்பு மொய்க்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஈ மொய்க்கிற அளவுக்கு அல்லது எறும்பு மொய்க்கிற அளவிற்கு இனிமையானவர்களாக ஆகக்கூடாது,
டபுள் லைட்டாக இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்றார். சம்பந்தம் மற்றும் தொடர்பில் ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆனாலும் எல்லாமே நியமப்படி ஸ்ரீமத் படி தான் செய்யணும், இல்லைன்னா ஆசீர்வாதம் சேமிப்பாகாதுன்னு கிளியராக சொல்லிட்டுருக்கிறார். அதாவது நீங்கள் சம்பந்தம் மற்றும் தொடர்பிலும் வரணும், எனக்கு எதுவுமே வேண்டாம் வைராக்கியம் வந்துடுது அப்படின்னு சொல்லி எங்கேயோ போய் உட்காந்து தவம் பண்ணுறக்கூடியவங்க இல்லை. நம்ம ராஜ்யத்தில் வரப்போகிறோம். அப்போ ராஜ்யத்தில் வர்றோம், ராஜ்யம் செய்கிறோம் அப்படின்னா இங்கேயும் சம்பந்தம் தொடர்பில் வந்து தானே ஆகணும். நமக்கு பாக்தாதாவோடு சம்பந்தம் இருக்கவே இருக்கு. விதையோடு சம்பந்தம் இருக்கும் போது குடும்பத்தில் சம்பந்தம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது. என்ன இப்போ அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லாருடைய சம்பந்தத்தில் தொடர்பில் வரும்போது தான் நமக்கு ஆசீர்வாதங்கள் என்கிற பொக்கிஷம் கிடைக்கும். அந்த பொக்கிஷமும் சேமிப்பு செய்யணும், அதுவும் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றார். அப்போ சம்பந்தம் தொடர்பில் நான் வரேன், ஆனால் எனக்கு அந்த ஆசீர்வாதங்கள் கிடைச்சிட்டு இருக்குன்ற ஃபீலிங்கே வரல அப்படின்னா சம்திங் இருக்குன்றத நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றார். சரியான முறையில் சம்பந்தம் தொடர்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஆசீர்வாதங்களினுடைய அனுபவம் நீங்கள் செய்வீங்க. ஆசீர்வாதங்கள் சேமிப்பாயிட்டே இருந்ததுன்னா டபுள் லைட்டாக இருப்பீங்க, ஈஸியாக இருப்பீங்க. இவங்களுடைய சம்பந்தத்தில் நம்ம போகலாமா வேண்டாமா, ஐயோ இவங்களோடு நம்ம செய்யணுமா இந்த சேவையே, இவங்களோடு இருக்கணுமா அப்படின்ற அந்த சுமையை ஃபீல் பண்ண மாட்டீங்க. லைட்டாக இருப்பீங்க, ஈஸியாக இருப்பீங்க. அதே நேரத்தில் ஆசீர்வாதங்கள் கிடைக்கணுன்றதுக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு கிடையாது, நியமப்படி தான் செய்யணும். இனிமையானவர்களாக இருக்கணும் தான், ஆனால் ஈ மொய்க்கிற அளவுக்கு அல்லது எறும்பு மொய்க்கிற அளவுக்கு இனிமையானவர்களாக ஆயிடக்கூடாது, நியாரா பியாராவாக இருக்கணும். அதையும் பாபா சொல்லிட்டு இருக்கிறார். எனவே பாப்தாதா தன்னுடைய பொக்கிஷங்களை சோதனை செய்யுங்கள் என்று கூறுகிறார். சமயம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது முடிவடைந்தது என்ற போர்டு போடப்படவில்லை. எனவே சோதனை செய்யுங்கள், மேலும் முன்னேறி கொண்டே செல்லுங்கள். பாப்தாதாவிற்கு குழந்தைகள் மீது அன்பு இருக்கிறதல்லவா? ஆகையால் எந்த குழந்தையும் பின்னால் இருந்துவிடக்கூடாது, ஒவ்வொரு குழந்தையும் முன்னால் முன்னால் செல்ல வேண்டும் என்று பாப்தாதா நினைக்கிறார். போக போக தேக அபிமானம் வந்துவிடுகிறது, சுய மரியாதை மற்றும் தேக அபிமானம். தேக அபிமானத்திற்கான காரணம் சுய மரியாதையின் குறை ஏற்பட்டு விடுகிறது. அதாவது சுய மரியாதையில் இருக்கிறதில்ல, ஸ்வமானில் இருக்கிறதில்ல, அப்போதான் தேக அபிமானம் வந்துடுறது அப்படின்றார். எனவே இந்த தேக அபிமானத்தை முடிப்பதற்கான மிகவும் எளிய சாதனம் என்னவென்றால், அதாவது தேக அபிமானம் வருவதற்கான காரணம் ஒரே ஒரு எழுத்து தான், ஒரே ஒரு வார்த்தை தான், அதை அறிந்தும் இருக்கிறீர்கள். தேக அபிமானத்திற்கான அந்த ஒரு வார்த்தை என்ன? நான் அப்படின்னு பதில் வருது. அதாவது ஹிந்தியில மெய் அப்படின்னு சொல்வாங்க, நான் என்பதற்கு மெய் அப்படின்வாங்க. மெய் அப்படின்னா ஒரே எழுத்து தான், அல்லது அது ஒரு வார்த்தையாக கூட எடுத்துக்கலாம். ஆகல தேகாபிமானம் வருவதற்கான ஒரே ஒரு விஷயம் நான் என்பது தான். சரி, எத்தனை முறை நான் நான் என்று சொல்கிறீர்கள்? முழு நாளில் எத்தனை முறை நான் என்று சொல்கிறீர்கள் என்பதை எப்பொழுதாவது கவனித்திருக்கிறீர்களா? நல்லது, ஒரு நாள் நோட் செய்யுங்கள். அடிக்கடி நான் என்ற வார்த்தையோ வரதான் செய்கிறது, ஆனால் நான் யார்? முதல் பாடமே நான் யார் என்பதுதானே. தேக அபிமானத்தில் நான் என்று சொல்கிறீர்கள், ஆனால் உண்மையில் நான் யார்? ஆத்மாவா அல்லது தேகமா? ஆத்மா தேகத்தை தாரணை செய்திருக்கிறதா அல்லது தேகம் ஆத்மாவை தாரணை செய்திருக்கிறதா? என்ன நடந்திருக்கிறது? ஆத்மா தேகத்தை தாரணை செய்திருக்கிறது, சரிதானே? ஆத்மா தேகத்தை தாரணை செய்திருக்கிறது என்றால் நான் யார்? ஆத்மா அல்லவா? எனவே சகஜ சாதனம் என்னவென்றால்,
எப்பொழுதெல்லாம் நான் என்ற வார்த்தை சொல்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நான் எப்படிப்பட்ட ஆத்மா என்பதை நினைவு செய்யுங்கள். ஆத்மா நிராகாரமானது, தேகம் சாகாரமானது. நிராகார ஆத்மா சாகார தேகத்தை தாரணை செய்கிறது. எனவே எத்தனை முறை நான் நான் என்ற வார்த்தை சொல்கிறீர்களோ அத்தனை முறையும் நான் நிராகார ஆத்மா சாகாரத்தில் பிரவேசம் செய்திருக்கிறேன் என்று நினையுங்கள். எப்பொழுது நிராகார நிலை நினைவில் இருக்குமோ அப்பொழுது நிரகங்காரியாக, அதாவது அகங்காரமற்றவராக தானாகவே ஆகிவிடுவீர்கள். தேக உணர்வு முடிந்து போய்விடும். எனவே அதே முதல் பாடமான நான் யார் என்பதை நினைவில் வைத்து கொண்டு நான் எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருக்கிறேன் என்று சிந்திக்க வேண்டும். ஆத்மாவின் நினைவு வருவதினால் நிராகார நிலை பக்கா ஆகிவிடும். எங்கு நிராகார நிலை இருக்குமோ அங்கு நிரகங்காரியாக நிர்வீகாரியாக அவசியம் ஆகியே விடுவார்கள். அதாவது எங்க நிராகாரி நிலை இருக்குமோ அங்கே நிரகங்காரியாக அகங்காரமற்றவராக நிர்வீகாரியாக விகாரமற்றவராக அவசியம் ஆகியே விடுவீங்க அப்படின்றார். எனவே நாளை முதல் எப்பொழுது நான் என்ற வார்த்தையை சொல்கிறீர்களோ அப்பொழுது என்ன நினைவு வருகிறது என்பதை நோட் செய்யுங்கள். மேலும் எத்தனை முறை நான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீர்களோ அத்தனை முறை நிராகாரி, நிரகங்காரி, நிர்வீகாரியாக தானாகவே ஆகிவிடுவீர்கள். நல்லது. இன்று இளைஞர்களின் குழு வந்திருக்கிறது. இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். சதா வளமாக மகிழ்ச்சியாக இருங்கள் என்று பாப்தாதா இளைஞர்கள் குழுவிற்கு வரதானம் கொடுக்கிறார். ஒரு பொக்கிஷத்தை கூட வீணாக்க கூடாது. வளமாக இருக்க வேண்டும், பிறரையும் வளமாக்க வேண்டும். லௌகீக குரு நீடூழி வாழ்க என்று ஆசீர்வாதம் கொடுக்கிறார். ஆனால் சரீரத்திற்கு ஆயுள் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுதான் இருக்கும் என்று பாப்தாதா கூறுகிறார். ஆகையினால் சரீரத்தினுடைய ஆயுளின் கணக்படி நீடூழி வாழ்க என்ற வரதானம் கொடுக்கவில்லை. ஆனால் இந்த பிராமண வாழ்க்கையில் சதா நீடூழி வாழ்க என்று பாப்தாதா கூறுகிறார். ஏன்? பிராமணர்கள்தான் தேவதை ஆகிறார்கள். எனவே நீண்டாயுளோடு இருப்பீர்கள் அல்லவா? இளைஞர்களுக்கு ஒரு விசேஷ தன்மை இருக்கிறது. இளைஞர்களாகிய நீங்கள் தங்களுடைய விசேஷ தன்மையை அறிவீர்களா? என்ன விசேஷ தன்மை இருக்கிறது அறிவீர்களா? உங்களுக்குள் என்ன விசேஷ தன்மை இருக்கிறது? அதுக்கு என்ன விரும்புகிறோமோ அதை செய்ய முடியும் அப்படின்னு கீழிருந்து பதில் வருது. அதாவது யூத் எல்லாம் உட்கார்றாங்க, அங்கிருந்து அவங்க பதில் சொல்றாங்க. அதற்கு பாப்தாதா, சரி நல்லது, செய்ய முடியுமா, நல்ல விஷயம். உலகத்தின் கணக்குப்படி இளைஞர்கள் மிகவும் பிடிவாதமாக இருப்பார்கள். என்ன நினைக்கிறார்களோ அதை செய்வார்கள், செய்து காண்பிப்பார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் தவறாக சொல்கிறார்கள். ஆனால் இங்கே பிராமண இளைஞர்கள் பிடிவாதமானவர்கள் அல்ல, ஆனால் தன்னுடைய உறுதிமொழியில் உறுதியாக இருப்பவர்கள், அதிலிருந்து விலகுபவர்கள் அல்ல. அப்படி இருக்கிறீர்களா இளைஞர்களே? கை உயர்த்துவதோ மிகவும் சுலபம். பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார். கை உயர்த்துவதும் தைரியம்தானே. ஆனால் தினமும் அமிர்த வேளையில் நான் இந்த பிராமண வாழ்க்கையின் பிராப்தியிலிருந்து, சேவையிலிருந்து ஒருபோதும் என்ன அளவில் கூட விலக மாட்டேன் என்று தந்தையிடம் செய்யப்பட்ட உறுதிமொழியை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். இந்த தைரியத்தை, உறுதிமொழியை தினந்தோறும் நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். மேலும் என்ன தைரியம் வைத்திருக்கிறீர்களோ, என்ன சங்கல்பம் செய்திருக்கிறீர்களோ அதை நடைமுறையில் செய்து கொண்டிருக்கிறேனா என்று அடிக்கடி சோதனை செய்யுங்கள்.
பாப் தாதா குமார்ஸை பற்றி எவ்வளோ அழகாக சொல்லிட்டு இருக்கிறார். உலகத்தினுடைய கணக்குப்படி குமார்ஸ் அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க, யூத்தா ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. அவங்க நினைச்சதே செய்வாங்க, செய்து காட்டுவாங்க, சொல் பேச்சே கேட்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பிராமண வாழ்க்கையில் குமார்ஸ் அப்படி இல்லைன்றார். இங்கே குமார்ஸ் ஒன்றும் பிடிவாதமாக இல்லை, உறுதியாக இருக்கிறாங்க அவ்வளோதான். அதாவது இளைஞர்கள் பிடிவாதமானவர்கள் அல்ல, ஆனால் தன்னுடைய உறுதிமொழியில் உறுதியாக இருப்பவர்கள், என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களோ அதிலிருந்து விலகாதவர்கள். இதுதான் உங்களுடைய விசேஷத்தன்மை அப்படின்றார். 2 அல்லது 4 லட்சம் பேர் மாறிவிட்டாலும் கூட நல்லதுதான் என்று அரசாங்கம் கூறுகிறது. பாப்தாதா கூறுகிறார், இந்த பிராமண இளைஞர்களோ ஒவ்வொருவரும் லட்சத்திற்கு சமமானவர்கள், அவ்வளவு உறுதியானவர்கள் என்று. உறுதியானவர்கள் தானே, பாருங்கள், வீட்டிற்கு சென்று பிறகு மாயா வந்துவிட்டது, சம்ஸ்காரம் வந்துவிட்டது, பிரச்சனை வந்துவிட்டது என்று எழுதக்கூடாது. பிரச்சனைகளின் சமாதான ஸ்வரூபம் ஆகுங்கள். பிரச்சனைகளோ வரும், ஆனால் நான் யார்? சமாதான ஸ்வரூபமானவரா அல்லது பிரச்சனையில் தோல்வி அடைபவரா என்று தன்னிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் அனைவருடைய டைட்டில் என்ன? வெற்றி ரத்தினமா அல்லது தோல்வி ரத்தினமா? வெற்றி ரத்தினம் ஆவீர்கள். பிராமண ஜென்மம் எடுத்ததுமே பாப்தாதா ஒவ்வொரு பிராமணருடைய நெற்றியில் வெற்றி திலகத்தை அழிவற்றதாக வைத்துவிட்டார். எனவே நீங்கள் அமர்பவ என்ற வரதானத்தை பெற்றவர்கள் ஆவீர்கள். இப்பொழுது தனக்குத்தானே இந்த உறுதிமொழி செய்யுங்கள். பொதுவாக உறுதிமொழி செய்ய சொன்னால் அனைவரும் செய்வார்கள், ஆனால் ஒருபோதும் சம்ஸ்காரத்திற்கு வசமாக மாட்டேன் என்று தன்னுடைய மனதில் தனக்குத்தானே உறுதிமொழி செய்யுங்கள். தந்தையின் சம்ஸ்காரம் என்னவோ அதுவே பிராமண ஆத்மாவாகிய என்னுடைய சம்ஸ்காரம் ஆகும். துவாபர கலியுக சம்ஸ்காரம் எதுவோ அது என்னுடைய சம்ஸ்காரம் அல்ல. ஏனென்றால் அது தந்தையின் சம்ஸ்காரம் அல்ல என்பதை நினைவில் வைத்திருங்கள். இந்த தமோகுண சம்ஸ்காரம் பிராமணர்களின் சம்ஸ்காரமா? இல்லை அல்லவா? எனவே நீங்கள் யார்? பிராமணர்கள் அல்லவா? பாப்தாதாவிற்கும் கூட இளைஞர்கள் குழுவை பார்த்து பெருமிதமாக இருக்கிறது. பாருங்கள், தாதிகளும் கூட இளைஞர்களை பார்த்து பெருமிதம் கொள்கிறார்கள். தாதிக்கு இளைஞர்கள் மீது அன்பு இருக்கிறதல்லவா? அதிகப்படியான அன்பு இருக்கிறது. குமாரர்கள் சுகுமாரர்கள், அதாவது நீங்க வெறும் குமார் இல்லை, சுகுமார் அப்படின்றார். சுகுமார் அப்படின்னா சுகுமார் அப்படின்னா நல்ல குமாரர்கள். ஒவ்வொரு குமாரரும் உலகத்தின் குமாரர்களை மாற்றம் செய்து காட்டக்கூடியவர்கள். நல்லது. குமாரர்களுக்கு வேலை கொடுக்கட்டுமா? தைரியம் இருக்கிறதா? செய்ய வேண்டியதாக இருக்கும். குமாரிகள் செய்வீர்களா? ஆக வேலை கொடுத்து கொண்டிருக்கிறோம், கவனமாக கேளுங்கள். அடுத்த சீசனில் குமாரர்களுக்கான அப்படிப்பட்ட ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஏற்பாடு செய்வோம். ஆனால் எப்போதும் வருகிறது. அதிகமான வேலை கொடுக்கவில்லை. ஒவ்வொரு குமாரரும் 10 குமாரர்களுடைய கையின் கங்கணத்தை தயார் செய்து அழைத்து வர வேண்டும். அதாவது பொதுவாக பாப்தாதா எல்லாருக்கும் என்ன சொல்வார், ஒவ்வொருத்தரும் மற்றவங்களை உருவாக்கி இங்கே மதுபனுக்கு வரும்போது ஒரு பூச்செண்டை கொண்டு வாங்க அப்படின்வார். ஆனால் குமார்ஸுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு 10 குமார்ஸை நீங்கள் தயார் பண்ணுங்க, பக்கா குமார்ஸ் ஆக்கி ஒரு கையின் கங்கணத்தை தயார் செய்து அழைத்து வாங்க அப்படின்றார். கையில் கங்கணம் போடுகிறார்கள் அல்லவா?
பிரம்மாம்பாவிற்கு எப்பொழுதும் கையில் மலர்களின் கங்கணத்தை அணிவிக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு குமாரரும் பக்குவம் இல்லாதவர்களை அழைத்து வரக்கூடாது, பக்குவமானவர்களை அழைத்து வர வேண்டும். மதுபனத்திற்கு வந்தார்கள், பிறகு வீட்டிற்கு சென்றதும் மாறிவிட்டார்கள் என்று அப்படி இருக்கக்கூடாது. பக்குவமானவர்களை அழைத்து வர வேண்டும். பாப்தாதா அவர்களை பார்த்து பார்த்து ஆஹா குமார் ஆஹா என்று சொல்ல வேண்டும். இதற்கு தயாரா? அவ்வாறு செய்வீர்களா? கொஞ்சம் யோசியுங்கள். சும்மா அப்படியே கையை மட்டும் உயர்த்தீர்கள். செய்தாக வேண்டும், உருவாக்க வேண்டும். டபுள் ஃபாரினர் குமாரர்கள் கை உயர்த்துங்கள். நீங்களும் 10 பேரை அழைத்து வருவீர்கள் தானே? அயல் நாட்டினரும் அழைத்து வருவீர்கள், இந்தியாவில் இருப்பவர்களும் அழைத்து வருவீர்கள். யார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியானவர்களை அழைத்து வருவார்களோ அவர்களுக்கு பரிசும் கொடுப்போம். சிறப்பான பரிசு கொடுப்போம், மட்டமானதை கொடுக்க மாட்டோம். குமாரர்கள் மீது அன்பு இருக்கிறதல்லவா? ஒருவேளை அரசாங்கத்திற்கு நேர்மையான செயல் செய்யக்கூடிய குமாரர்கள் அதிகத்திலும் அதிகமாக கிடைத்துவிட்டால் அரசாங்கம் எவ்வளவு மகிழ்ச்சி அடையும். ஒருவேளை நீங்கள் 10 குமாரர்களை அழைத்து வந்தீர்கள் என்றால் முழு ஹாலும் நிறைந்துவிடும். பிறகு இந்த குமாரர்களை பாருங்கள் என்று அரசாங்கத்திற்கு அழைப்பு கொடுப்போம். ஆனால் அழைத்து வர வேண்டும், உருவாக்க வேண்டும். தன்னுடைய மனநிலை, லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக வைத்திருந்தீர்கள் என்றால் சேவையில் வெற்றி கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற எண்ணம் வர முடியாது. முதல்ல நல்ல மனநிலையில லட்சியம் வைங்க, அதுக்கப்புறம் லட்சணங்களை வந்து கொண்டு வாங்க. லட்சணம், லட்சணங்கள் எல்லாமே சமமாக இருந்ததுன்னா நம்மளால உருவாக்க முடியுமா, சேவை செய்ய முடியுமா, கூட்டிட்டு வர முடியுமா அப்படின்ற அந்த சந்தேகமே இருக்காது. நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் நிமித்தமாக மட்டும் ஆக வேண்டும். இந்த உறுதிமொழியை சதா ரிவைஸ் மட்டும் செய்து கொண்டே இருங்கள். அதிசயம் செய்தே ஆக வேண்டும். நல்லது. முரளியின் நடுவில் திடீரென்று பாப்தாதாவிற்கு முன்பு 2 குமாரர்கள் மேடையில் வந்துவிட்டார்கள். பிறகு அவர்கள் அகற்றப்பட்டார்கள். அதாவது எல்லாருக்குமே மேடைக்கு போய் பாப்தாதாவை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை இல்லையா? ஆகையால இந்த குமார்ஸ் 2 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்கள் அப்போ அங்கே இருக்கிற மதுபனில் முரளிக்கு இடையில ரொம்ப வேகமாக ஓடி மேடைக்கு வந்துட்டாங்க. அதை பற்றி பாபா சொல்லிட்டு இருக்கார். நல்லது. இப்பொழுது விளையாட்டில் விளையாட்டை பார்த்தீர்கள், சாட்சியாக விளையாட்டை பார்த்தீர்கள். அப்போ நாங்கள் பாப்தாதாவை பார்த்துட்டு தான் இருந்தோம். எந்த சலனம் இல்லை, அதே சிரிச்ச முகம், அப்படியே திருஷ்டி கொடுத்துட்டு இருக்கிறார். என்னவோ நடக்குதுன்ற எண்ணம் கூட அவருக்கு இல்லை. பயத்தை விடுங்க, எண்ணமே இல்லை அல்லது என்னன்றது இப்படி பார்க்கல. அவ்வளோ சாட்சியாக இருந்தார். என்ஜாய் செய்தீர்கள். இப்பொழுது ஒரு நொடியில் முற்றிலும் தேகத்திலிருந்து விடுபட்டு சக்திசாலியான ஆத்மஸ்வரூபத்தில் இருக்க முடிகிறதா என்று இப்பொழுது பாப்தாதா கேட்கிறார். ஃபுல் ஸ்டாப். என்ன நடந்தது, யார் அவங்க, இதெல்லாம் எண்ணங்கள் வந்து வர ஆரம்பிச்சிடுது இல்லையா? அதனால பாப்தாதா ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுமா? சக்திசாலியான நிலையில ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருக்க முடியுமா? பார்த்துக்கோங்க அப்படின்றார். பாப்தாதா மிகவும் சக்திசாலியான ட்ரில் செய்வித்தார். நல்லது. இதே பயிற்சியை ஒவ்வொரு நேரமும் இடையிடையில் செய்ய வேண்டும். இப்பொழுது காரியம் செய்ய வேண்டும். இப்பொழுதே காரியத்திலிருந்து விடுபட்டு சாகார நிலையிலிருந்து நிராகார நிலையில் நிலைத்துவிட வேண்டும். அதே போல இந்த ஒரு அனுபவத்தையும் பார்த்தீர்கள். ஏதாவது பிரச்சனை வந்தாலும் கூட இதுபோல் ஒரு நொடியில் பற்றற்ற பார்வையாளராகி பிரச்சனையை ஒரு சைட் சீனாக புரிந்து கொண்டு
புயலையும் ஒரு பரிசு என்று புரிந்து கொண்டு அதை கடந்து செல்லுங்கள். பயிற்சி இருக்கிறதல்லவா? போக போக இப்படிப்பட்ட பயிற்சிகள் மிகவும் அவசியமானதாக இருக்கும். ஃபுல் ஸ்டாப், அதாவது முற்றுப்புள்ளி. இது ஏன் நடந்தது, இது எப்படி நடந்தது போன்ற கேள்விக்குறி கூடாது. நடந்துவிட்டது, முற்றுப்புள்ளி மற்றும் தன்னுடைய முழுமையான சக்திசாலி நிலையில் நிலைத்து விடுங்கள். பிரச்சனைகள் கீழே தங்கிவிடும். நீங்கள் உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டு பிரச்சனை என்ற சாலையோர காட்சியை பார்த்து கொண்டே இருப்பீர்கள். நல்லது. நாலா புறங்களிலும் உள்ள அனைத்து பொக்கிஷங்களில் நிறைந்த ஆத்மாக்களுக்கு சதா ஒவ்வொரு நேரமும் பிராப்திகளினால் நிறைந்தவராக புன்முறுவலுடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சதா தந்தையிடம் செய்த உறுதிமொழியை வாழ்க்கையில் வெளிப்படுத்தக்கூடிய ஞானஸ்வரூப ஆத்மாக்களுக்கு, யோக சுரூப ஆத்மாக்களுக்கு சதா லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்கக்கூடிய தந்தைக்கு சமமான ஆத்மாக்களுக்கு சதா ஒவ்வொரு நேரமும் அனைத்து பொக்கிஷங்களின் ஸ்டாக் வைக்கக்கூடிய மற்றும் ஸ்டாப் செய்யக்கூடிய தீவிர முயற்சியாளர்களான உயர்ந்த ஆத்மாக்களுக்கு, அதாவது ஸ்டாக் மற்றும் ஸ்டாப் ரைமிங்கா சொல்றார், அனைத்து பொக்கிஷங்களின் ஸ்டாக் வைக்கக்கூடிய மற்றும் ஸ்டாப் ஃபுல் ஸ்டாப் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தீவிர முயற்சியாளரான உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள். திலாராமின் இதயத்திலிருந்து அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம். பிரச்சனைகளை ஆசிரியர் என்று புரிந்து கொண்டு அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவி மூர்த்தி ஆகுங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயப்படுவதற்கு பதிலாக கொஞ்ச நேரத்திற்கு அதை ஆசிரியர் என்று புரிந்து கொள்ளுங்கள். பிரச்சனைகள் உங்களை விசேஷமாக இரண்டு சக்திகளினுடைய அனுபவியாக ஆக்குகிறது. ஒன்று பொறுமை சக்தி, இன்னொன்று எதிர்கொள்ளும் சக்தி. இந்த இரண்டு பாடங்களையும் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் அனுபவி ஆகி விடுவீர்கள். நான் ட்ரஸ்டியாக இருக்கிறேன், என்னுடையது என்று எதுவும் இல்லை என்று சொல்கிறீர்கள். பிறகு பிரச்சனைகளில் ஏன் பயப்படுகிறீர்கள்? ட்ரஸ்டி என்றால் அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்து விட்டீர்கள். எனவே எது நடக்குமோ அது நல்லதாகவே நடக்கும் என்ற இந்த நினைவினால் சதா கவலையற்றவராக சக்தி சுரூபத்தில் இருங்கள். ஸ்லோகன். யாருடைய மனநிலை இனிமையானதாக இருக்கிறதோ அவர் மறந்தும் கூட யாருக்கும் துக்கம் கொடுக்க முடியாது. இன்றைய அவ்வக்த சமிகை. அரைக்கல்பமாக என்ன பக்தி செய்தீர்களோ அதற்கான பலன் ஞானக்கடல் தந்தை மற்றும் அழியாத ஞானத்தின் பிராப்தி ஆகிறது. அந்த ஞானத்தின் மூலம் ஞானம் நிறைந்த ஆத்மாவாக ஆகிவிடுகிறீர்கள். ஞானக்கடல் மற்றும் ஞானத்தில் மூழ்கி இருக்கிறீர்கள். எனவே ஆசை என்றால் என்னவென்றே தெரியாதவராக இருக்கிறீர்கள். எந்த ஒரு அப்ராப்தியோ அல்லது ஆசையோ உங்களிடம் இருக்க முடியாது. ஓம் சாந்தி. உயிரோ உருகுது உந்தன் நினைவில் தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில் தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில் தான். பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மமாகிறதே, நொடியினில் பஸ்மமாகிறதே. ஆவோ
உனக்கு சமம் ஆவோ ஆவோ உனக்கு சமம் ஆவோ உயிரோ உருகுது உந்தன் நினைவில் தான் லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான் உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான் உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே உண்மை அன்பை தேடி அலைந்தே உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன் உண்மை அன்பை தேடி அலைந்தேன் உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன் விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய் விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய் பாபா உனை நான் மறவேனே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மமாகிறதே இனில் பஸ்மமாகிறதே ஆவோ உனக்கு சமம் ஆவோ உனக்கு சமம் ஆவோ.